பிதா குமாரன் தூயாவின் பெயராலே ஆமேன். நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கவும் உதவி செய்தருளும். உமது திருவசனத்தை நாங்கள் கேட்கின்ற பொழுது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும் உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும் அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இந்த வழிபாட்டுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் இணைந்திருக்கிற கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுவோம். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆமேன். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நாம் நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம். பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கார்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். யாவரும் சேர்ந்து பொதுவான பாவறிக்கை ஜபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தில் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன். வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கப்பட வேண்டிய வேத பாடம் பழைய ஏற்பாட்டு புத்தகம் 2:4, 2 வசனங்கள் 11-15 வரை. 2:4, 2 வசனம் முதல் 15 வசனம் வரை. அப்பொழுது தீருவின் ராஜாவாகிய ஈராம் சாலமோனுக்கு பிரதித்திரமாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சிநேகித்ததினால் உம்மை அவர்கள் மேல் ராஜாவாக வைத்தார். கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தையும் தமது ராஜரிகத்துக்கு ஒரு அரண்மனையும் கட்டத்தக்கதாக யுக்தியும் புத்தியுடைய நாணமுள்ள குமாரனை தாவீது ராஜாவுக்கு கட்டளையிட்டவராகிய வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போதும் ஈராம் அபி என்னும் புத்திமானாகிய நிபுணனை அனுப்புகிறேன். அவன் தானின் குமார்த்திகளில் ஒரு ஸ்திரீயின் குமாரன். அவன் தகப்பன் தீரு தேசத்தான்.
அவன் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் இரும்பிலும் கற்களிலும் மரங்களிலும் இரத்தாம்பர நூலிலும் இள நூலிலும் மெல்லிய நூலிலும் சிவப்பு நூலிலும் வேலை செய்யவும் சகலவித கொத்து வேலை செய்யவும் என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு சொல்லப்படுமோ அவைகளையெல்லாம் உம்மிடத்தில் உள்ள நிபுணரோடும் உம்முடைய தகப்பனாகிய தாவீது என்னும் என் ஆண்டவனின் நிபுணரோடும் கூட யூகித்து செய்யவும் அறிந்தவன். என் ஆண்டவன் தாம் சொன்னபடி கோதுமையும் வார்கோதுமையும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் தம்முடைய ஊழியக்காரருக்கு அனுப்புவாராக. வாசிக்கப்பட வேண்டிய வேதப்பாடு முடிந்தது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சுவிசேஷ வேத பகுதியானது யோவான் 3 வசனங்கள் 25-30 வரை வாசிக்க கேட்போம். யோவான் 3 வசனங்கள் 25-30 வரை வாசிக்க கேட்போம். அப்போது ஏவனுடைய சிஷ்யர்கள் சிலருக்கு யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, முருனை கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்தில் இருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவனுடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்போது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். வாசிக்க தெரிந்து கொள்ள வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவ மக்கிய மகிமை உண்டாவதாக. தீத்துக்கு எழுதின நிருபம் தீத்து 2:1-5 வரை வாசிக்க கேட்போம். நீயோ ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்டவர்களை பேசு. முதியோர் வயது உள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களுக்கும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாக மடி இருக்கும்படி புத்தி சொல்லு. முதிர் வயது உள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தர்க்கேற்ற விதமாய் நடக்கிறவர்களுக்கும் அவதூறு பண்ணாதவர்களுக்கு மதுபானத்திற்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்கவும் தேவ வசனம் துஷ்டிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷனிடத்திலும் தங்கள் பிள்ளைகள் இடத்திலும் அன்பு உள்ளவர்களுக்கும் தெளிந்த புத்தி உள்ளவர்களுக்கும் கற்புள்ளவர்களுக்கும் வீட்டில் தரித்திரவர்களுக்கும் நல்லொழுக்கங்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்கவர் காரியங்களையும் போதிக்கிறவருமாகவும் முதிர் வயது உள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே நான் வாழ்த்துகிறேன். உங்களை ஆண்டவராகிய இயேசு என்னும் பெயராலே ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாமே நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. இந்த செய்திக்கு போவதற்கு முன்பதாக நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு Discipleship as Witness. சீடத்துவம் என்பது சாட்சி கொடுக்கின்ற சீடத்துவம் என்கின்றதான தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் அநேகர் சொல்லிக் கொள்கிறோம், நாங்கள் கிறிஸ்துவின் சீஷர்கள், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன், நான் கிறிஸ்தவன், கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என்று சொன்னாலே கிறிஸ்துவை உடையவர்கள் என்பது பொருள். நாம் இந்த செய்திக்கு போவதற்கு முன்பதாக ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய மக்களின் எண்ணமும் உமது சமூகத்தில் இன்பமாய் இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பாராக. கர்த்த தாமே உங்களை பாதுகாக்கின்ற கடவுளாய் இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துகின்ற கடவுளாய் இருக்கிறார். அவர் நம்மை போஷிக்கின்ற கடவுளாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லியிருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாய் இருக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவின் நண்பராய் இருக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் கடவுளின் பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரிய பாக்கியத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாசிக்க கேட்ட வேத பகுதிகள்
எல்லாம் நாம் அறிந்ததுதான். இங்கே பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் நீங்கள் முழுமையாய் நீங்கள் நேரம் எடுத்து நீங்கள் வீட்டிலே வாசிச்சு பாருங்க. ஒரு அழகான ஒரு குருவையும் சீஷனையும் இங்கே நமக்கு விவரித்து சொல்லுகிறார்கள். தன்னுடைய குரு அவருடைய கடைசி நாள் வந்துவிட்டது. அந்த குருவானவர் அவர் கடவுளிடத்தில் எடுத்து கொள்ளப்பட போகிறார். அப்பொழுது அந்த சீடருக்கு அது தெரிகிறது. அப்போ குரு சொல்லுகிறார், நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போகட்டும், நீ என்னை தனியே விடு என்று சொல். ஆனால் சீடன் தன்னுடைய குருவை பின்பற்றுகிறவர் என்ன சொல்றாருங்க, நான் உம்மை ஒரு காலம் விட்டு பிரிய மாட்டேன், ஏனென்றால் அவருக்கு தெரியும் ஆண்டவரிடத்திலே அவர் போக போகிறார் என்று. அப்ப அந்த குரு சொல்றாரு, உனக்கு என்னத்தாம்பா வேணும், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அப்ப அந்த சீஷன் சொல்லுகிறார், உமக்கு இருக்கின்ற வல்லமை, உமக்கு இருக்கின்ற வரம், உமக்கு கடவுள் கொடுத்திருக்கின்ற வரத்தினுடைய வல்லமை எனக்கு இரட்டத்தனையாய் வேண்டும் என்று அவர் கேட்கிறார். அப்பொழுது அந்த குரு அந்த சீடனை பார்த்து சொல்லுகிறார், நான் கடவுளிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை பார்த்தால் அது உனக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். இந்த சீடனும் அவரை மிகவும் பின்தொடர்ந்து செல்கிறார். நமக்கு இந்த கதை தெரியும், எலியா எலிசாவினுடைய கதை. அப்ப எலியா என்ற தீர்க்கதரிசியை உடன் வாழ்கின்ற அந்த சீடர் எலிசா என்ன செய்யறாருங்க, கடைசி வரைக்கும் அவர் யோர்தானை கடந்து போனாலும் சரி, மலைகளை தாண்டி போனாலும் சரி, அவர் எங்கே சென்றாலும், அவருடைய குருவானவர் எங்கே சென்றாலும், அவர் தன் அந்த குருவை பின்பற்றுகிறவராக இருக்கிறார். இங்க பாருங்க ரொம்ப அழகா நமக்கு ஒரு பழமொழி உடல் உண்டுங்க. என்ன பழமொழினா, குருவை மிஞ்சின சீடன் கூட நிறைய நேரத்துல நம்ம சொல்றோம். ஆனா இங்க பாருங்க, தன் குருவை விட இரண்டு மடங்கான ஆசீர்வாதத்தை இந்த சீடன் பெற்றுக் கொள்கிறார். இயேசு கிறிஸ்து கூட சொல்றாருங்க, என்னை விசுவாசிக்கிறவர்கள் என்னிலும் அதிகமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாங்க. அப்ப இயேசுவானவரை பின்பற்றுகிற நாம், அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிற நாம், விசுவாசத்திலே நாம் ஊன்றி நிற்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு ஒரு ஜபம் இருக்கிறது, இயேசுவானவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார், பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் எப்படி செய்யப்படுகிறதோ அப்படியேயும் இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய உணவை இன்று எங்களுக்கு நீர் தாரும், எங்களுக்கு தீங்கிழைக்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நாங்கள் செய்த தீங்கையும் எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் எங்களை மீட்டு எடுத்துக்கொள்ளும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உமக்கு உரியவைகள் கடவுளே. எங்களை எந்த சோதனைக்கும் உட்பட பண்ணாமல் நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்று இந்த ஜெபம் கூறுகிறது. அப்ப கடவுளிடத்தில் விசுவாசிகளாய் இருக்கின்ற நாம், இயேசுவானவர் தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த ஜெபத்தை நாம் சொல்லுகிறோம். அப்ப ஆண்டவரே, எங்களை எந்த விதமான சோதனைகளிலும் எந்த விதமான இக்கட்டான நிலைமையிலேயும் நாங்கள் அகப்படாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நாம் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டில் இந்த எலிசா எலியா, இந்த சீஷனுக்கும் இந்த குருவுக்கும் இருக்கின்ற மிகச்சிறந்த உறவில நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, தன்னுடைய நோக்கத்தை அவர் ஒரு நாளும் இழக்கவில்லை. என்னுடைய குருவானவர் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்கிறவராய், தன்னுடைய குரு காட்டுகின்ற வழியை பின்பற்றுகின்ற சீடனாய், தன்னுடைய குருவை போல நான் மாற வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை கொண்ட சீடனாய் இருக்கின்ற ஒரு அன்பான சீஷனை நாம் பார்க்கிறோம். இதை தொடர்ந்து வருகிற இன்னொரு காரியமும் இருக்குதுங்க. என்ன காரியம்னா, ஒரு சீஷன் எப்படி இருக்கணும், ஒரு குரு எப்படி இருக்கணும்ன்றது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த எலியா எலிசா. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீடன் எப்படி இருக்க கூடாதுன்றதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு இருக்குதுங்க. இந்த ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகத்தை நீங்க தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. இந்த எலியா எலிசா இந்த சீஷர்களை தொடர்ந்து இந்த எலிசாவினுடைய பின்பற்றுகின்ற ஒரு சீஷர் இருக்கிறாருங்க. யாருங்க கண்டுபிடிச்சு நீங்க சொல்லுங்க. அந்த சீலன் என்ன பண்றாருங்க, நாகமான் இடத்திலே பொருளாசை மிகுந்தவனாய் தன்னுடைய பொருள் பணம் வேணும், பொருள் வேணும், பொன் வேணும் என்று அந்த ஆசையினாலே தன்னுடைய அற்புதமான வாழ்வை எழுந்து போகின்ற கே ஆசி என்கின்ற மனிதனை நம்மளுக்கு தெரியுங்க. இந்த எலிசாவினுடைய சீஷன் ரொம்ப நல்லா இருக்கிறாருங்க. தன்னுடைய குருவை பின்பற்றுகிறார், தன்னுடைய குருவை அவர் சொல்ற வேலையெல்லாம் செய்கிறாரு, அவரோடு வாழ்கின்றார். ஆனா என்ன, அவருடைய வாழ்வுக்கு மிகப்பெரிய இடையூறாய் இருக்கிறது என்று சொன்னால், அவர் பொருள் ஆசை கொண்டவராய்
இருக்கிறாருங்க அங்க. அதனால என்ன நடக்குது, கேஆசிக்கு அவர் குஷ்டம் வந்து அவர் என்ன பண்றாருங்க, எலிசாவினுடைய அந்த வழித்தோன்றலை அந்த குரு சீடன் என்கின்ற உறவை முறித்து கொண்டு அவர் போயிடுறாரு. கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவின் சீஷர்களாக இருக்கிறோம். ஒருவன் கலப்பியிலே கை வைத்து பின்னிட்டு பார்க்காமல் இருக்கிறானோ அவன் தான் என்ன பண்ண முடியும், அறுவடை நாட்களிலே அரியை கட்டி அறுவடை செய்து நெல்லை சுமந்து கொண்டு தன்னுடைய தோளில் வைத்து கொண்டு அவன் சந்தோஷமாக சிரித்து கொண்டு புன்னகையோடு ஆனந்த கண்ணீரோடு அவன் தன்னுடைய இல்லத்துக்கு வர முடியும். யாரெல்லாம் ஏற்கலப்பையிலே கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறார்களோ அவர்களுக்கு என்ன இல்லைங்க, விளைச்சல் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகின்ற நாம், கிறிஸ்துவோடு வாழ்கிறோம் என்று சொல்லுகின்ற நாம், கிறிஸ்துவுக்காக நிற்கிறோம் என்று சொல்லுகின்ற நாம் மற்றவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டியவர்களாயிருக்கிறோம், மற்றவர்களை நேசிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம், மற்றவர்களை விசாரிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம், மற்றவர்களோடு நமக்கு கடவுள் கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாத நன்மைகளை நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கின்ற கடவுள், கடவுள் நம்மை விசாரிக்கின்ற கடவுள், கடவுள் நம்மை வழி நடத்துகின்ற கடவுள். அடுத்தது பாருங்க, சீஷத்துவம். இங்க யோவான் கிட்ட சீஷர்கள் இருக்கிறாங்க. யோவான் தீர்க்கதரிசி, ஞானஸ்நானம் கொடுத்த தீர்க்கர், இயேசுவானவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்த யோவான் ஸ்நானன், அவரை பின்பற்றுகிற ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அப்ப இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அப்படின்னு இந்த யோவான் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகின்ற பொழுது தன்னுடைய உண்மையான குரு யார் என்பதை அவருடைய சீஷர்கள் கண்டுகொள்கிறார்கள். அப்ப என்ன பண்றாங்க, அவங்க இயேசுவுக்கு பின் செல்லுகிறார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவின் சீஷராக இங்க யோவான் வேறொரு பரிமாணத்திலே அவர் இருக்கிறார். என்ன சொல்றாரு, அவருடைய பாதரட்சியின் அவருடைய செருப்பை கூட எனக்கு கழட்டுறதுக்கு அருகதை இல்லை என்று இந்த யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். அப்போ இயேசுக்கு முன்பாக வந்து இயேசுக்கு வழியை ஆயத்தப்படுத்தின இந்த பாலைவனத்திலே வாழ்ந்து ஒரு தீர்க்கதனாக கடவுளுக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகின்றவனுடைய சத்தமாய் வாழ்ந்த இந்த யோவான் ஸ்நானகன் என்ன பண்றாருங்க, இயேசுவின் சீஷராய் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். எப்படிங்க இது புரிஞ்சுக்க முடியே, என்ன சொல்றாருங்க, நான் அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்கிறதற்கும் தகுதி இல்லாதவன் என்று சொல்லுகிறார். நானும் இடத்திலே ஞானஸ்தானம் பெற வேண்டி இருக்க நீர் என்னிடத்தில் ஞானஸ்தானம் பெற வரலாமா என்று கேட்கிறார். பாருங்க, அப்ப அவரு இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவராய் இருந்தாலும் ஆண்டவருடைய வழியை பின்பற்றுகிறவராக, இவர் என்னுடைய ஆண்டவர், இவர் என்னுடைய குருவானவர், இவருடைய பாதரட்சியை கழட்டுவதற்கு எனக்கு தகுதி இல்லை, நான் எப்படி இவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியும் என்று யோசிக்கின்ற இந்த யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையை நீங்க உற்று நோக்கி பாருங்க. உறுதியாய் நிற்கின்ற ஒரு மனிதன், எந்த சூழ்நிலையிலேயும் கடவுளுக்காய் வாழ்கின்ற ஒரு மனிதன். சரிங்க, இந்த சீஷனாய் இருக்கணும்னா என்ன பண்ணுங்க, தடைகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிறவராய் இருந்தாலும் அதை எல்லாம் தாண்டி வருகின்றவனாய் இருக்க வேண்டும். அடுத்தது, நான் கலப்பையில கை வச்சிட்டேன், நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன் என்று சொல்லுகிறவராய் இருக்க வேண்டும். உறுதியான நம்பிக்கையோடு கடவுள் நமக்கு உதவி செய்வார், கடவுள் நம்மை வழிகாட்டுவார், கடவுள் நம்மை போஷிப்பார், கடவுள் நம்மை வியாதியில் இருந்து பாதுகாப்பார், கடவுள் நம்மை வழி நடத்துவார், கடவுள் நம்முடைய பொருளாதார தேவைகளை சந்திப்பார் என்று நம்பிக்கையோடு வாழ்கின்ற வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது, தாம் வேண்டிய தமக்கு தன்னுடைய தரிசனத்தை தேடி பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனிதனாக சீஷன் இருக்க வேண்டும். அடுத்தது, ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஒரு நாள் கடவுள்கிட்ட நான் கேட்டுட்டேன், அதோட என்ன பண்ணக்கூடாதுங்க, நிற்கக்கூடாது. அனுதினமும் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின் செல்லுகின்ற மனிதனாய், பின் செல்லுகின்ற சீஷனாய் நாம் வாழ வேண்டும். குருவை பின்பற்றுகின்றவனாய் நாம் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான குருங்க. ஆனா இங்க பாருங்க, அடுத்தது பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை சொல்றாருங்க, நீ உண்மையான சீஷனாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா, இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீடனாய் இருக்க விரும்புகிறாயா, நீ என்ன பண்ணு, உன்னை விட சிறிய பிள்ளைகளிடத்திலே நீ அன்பு செலுத்த வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அடுத்தது, பால்ய புருஷர்களை உன்னோட கூட இருக்கிற சகோதரனையும் சகோதரியையும் நீ நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறார்.
உன்னை விட உயர்ந்தவர்களை வயதிலே பெரியவர்களை நீர் மதித்து நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உன்னுடைய பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்தது இந்த சீடத்துவம் ஒரு சாட்சி உள்ளதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். என்னங்க சாட்சி? என்னுடைய சீடத்துவம் எப்படி சாட்சி உள்ளதாக இருக்கணும்? அப்ப அநேக சாட்சிகள் வேதத்திலே இருக்கிறது. அநேக மக்கள், அநேக மாந்தர்கள், அநேக மா மனிதர்கள் வேத புஸ்தகத்திலே நமக்கு பொக்கிஷமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் உற்று நோக்கி பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆதாமுடைய அடுத்தது என்ன பண்றாங்க? நோவா மிகப்பெரிய விசுவாசியாக கடவுளுக்காய் எழும்பி நிற்கிறவராக இருக்கிறார். அடுத்தது ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று நாம் சொல்லுகிறோம். தன்னுடைய சொந்த மகனையே கடவுளுக்காய் கொடுக்க முன்வந்தவர். அதைத் தொடர்ந்து சாமுவேல் என்றும் மிகப்பெரிய தீர்க்கதரிசி, தாவீது என்னும் மிகப்பெரிய அரசன், என் இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் என்று கடவுள் சொல்லக்கூடிய அளவிலே வாழ்ந்து காட்டிய ஒரு மனிதர். கடவுளை எந்த சூழ்நிலையிலேயும் அவர் பற்றி கொண்டு வாழ்கின்ற வாழ்வை, ஒரு முன் உதாரணமான வாழ்வை தாவீது என்ற அரசன் நமக்கு காட்டியிருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க வேதத்திலே. நீங்கள் யாரை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? இயேசுசாமி சொல்றாங்க மீண்டும், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுகிறார். இயேசுவானவர் சொன்ன அந்த கற்பனையை, ரொம்ப 10 கட்டளைகள் இருக்கிறது வேதத்திலே, அதை எல்லாத்தையும் சுருக்கி ரெண்டே ரெண்டு விஷயமா அவர் சொல்றாருங்க. என்னன்னா, கடவுளை உன்னுடைய முழு இருதயத்தோடும் உன்னுடைய முழு ஆத்மாவோடும் நீ தொழுதுகொள். இது எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட்ங்க. கடவுளை உன்னுடைய வாழ்க்கையிலே முதன்மையாய் நீ வைக்க வேண்டும். அடுத்தது, இதற்கு சரியான, இதற்கு ஈடான, இதற்கு இணையான ஒரு கற்பனை என்னவென்று சொன்னால், நீ இயேசு கிறிஸ்துவின் சீடனாய் இருந்தால், நீ இயேசு கிறிஸ்துவின் சீடனாய் இருக்க விரும்பினால், உன்னை நேசிப்பது போல, நீ உன்னில் அன்பு செலுத்துவது போல, நீ உன்னில் அக்கறை காட்டுவது போல, நீ மற்றவர்களிடத்திலும் அன்பு காட்டுகிறவராக, நீர் மற்றவர்களையும் நேசிக்கிறவராக, நீர் மற்றவர்களையும் போஷிக்கிறவராக நீர் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்ற கடவுள், அவர் நம்மை போஷிக்கின்ற கடவுள், அவர் நம்மை பாதுகாக்கின்ற கடவுள், அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். இதோ உன்னை என்னுடைய உள்ள கைகளில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்ற கடவுள். இக்கட்டான வாழ்வின் சூழ்நிலைகள் மத்தியிலே சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தீற்றும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று தாவீது என்னும் மிகச்சிறந்த அரசன், மிகச்சிறந்த பாடலாசிரியர் அவர் ரொம்ப அழகாக பாடியிருக்கிறாங்க. கடவுள் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிறார், கடவுள் உங்கள் உள்ளத்திலே இருக்கிறார், கடவுள் உங்கள் மத்தியிலே இருக்கிறார், கடவுள் உங்கள் அருகிலே இருக்கிறார், அவர் என்றும் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கின்றவர். உங்களுடைய துக்கங்கள்லாம் சந்தோஷமாய் மாறும். உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். அவருடைய வாசஸ்தலத்தை உங்களுடைய இல்லத்திலே அவர் வைத்திருக்கிறார். உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் அவருக்காய் திறந்து கொடுங்கள். இயேசு கிறிஸ்து ஒருவருடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற பொழுது அங்கே சமாதானம் இருக்கும். இயேசு கிறிஸ்து ஒருவருடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற பொழுது அங்கே சந்தோஷம் இருக்கும். இயேசு கிறிஸ்து ஒருவருடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற பொழுது அங்கே நிறைவாழ்வு இருக்கும். இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே மகிழ்ச்சி இருக்கும். கடவுள் எல்லா மக்களையும் நேசிக்கின்றவர். அவருக்கு எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லை. ஏனென்று சொன்னால், அவர் அனைவரையும் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக அவர் பாவிக்கிறார், அவர் ஏற்றுக்கொள்கிறார். தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக அனைத்து உலக மக்களையும் அவர் காப்பாற்றுகின்ற கடவுளாய் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொருவருடைய வாழ்வை நீர் ஆசீர்வதியும். சுவாமி, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் ஒரு விசுவாச பயணத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். அந்த விசுவாச ஓட்டத்திலே நாங்கள் தொடர்ந்து ஓடுகிறவர்களாக, தொடர் பயணத்திலே நாங்கள் தொடர்ந்து வருகின்றவர்களாக, இயேசுவானவரை பின்பற்றி வாழ்கின்ற மக்களாக நாங்கள் வாழும் வாழ்வை நீர் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சுவாமி, நல்ல சுகத்தை கொடுங்க, நல்ல பலத்தை கொடுங்க. ஆண்டவரே, உற்சாகமான ஆவியை தாங்க. ஆண்டவரே, நீர் உம்முடைய பரிசுத்த ஆவினால் நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, கண்ணீரோடு கவலையோடு ஆண்டவரே
வியாகுலத்தோடு வியாதியோடு வாழ்ந்திருக்கிற மக்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. உமது பிள்ளைகளாகிய எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய குடும்பத்தின் பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, போஷிங்க சுவாமி. பொருளாதார தேவைகள் எல்லாம் நீர் சந்திக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசு என்னும் ஜெயமுள்ள நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் நீங்காத நல்லுறவும் சமாதானமும் நம் ஒவ்வொருவரோடும் என்றும் என்றும் நீடித்து நிலைத்திருப்பதாக, ஆமீன். God bless you. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களை நான் ஆண்டவராக இயேசு என்னும் பெயராலே நான் மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக நீங்கள் இதிலே பிரயோஜனம் பட்டிருந்தால், இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் நிச்சயமாக எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இன்னும் அதிகமாய் கடவுளோடு இணைந்திருங்கள். கடவுள் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வேத பகுதிகளை வாசித்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். பாடல் பாடிய பிள்ளைகளை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. இதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற, இந்த செய்தி உங்களிடத்தில் சேரும்படியாய் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராக இயேசு என்னும் பெயராலே வாழ்த்துகிறேன். உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கடவுளாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன். வாசிங்காவில் படையேசுவென்ற நாமம் விசுவாசியின் காதில் படையேசுவென்ற நாமம் வெறுப்பாயவ செவியில் தொனியினிப்பாகுது பாசம் வெறுப்பாயவ செவியில் தொனி இனிப்பாகுது பாசம் பசித்த ஆத்துமாவை பசியாத்து மன்னாதுவே பசித்த ஆத்துமாவை பசியாத்து மன்னவருவே முசிப்பாருத விலை தோற்கெல்லாம் ஊற்றும் அந்த பெயரே முசிப்பாருதலிலை தோற்கெல்லாம் ஊற்றும் அந்த பெயரே துயரை அது நீக்கி காயமாற்றி குணப்படுத்தும் துயரை அது நீக்கி காயமாற்றி குணப்படுத்தும் பயங்கள் யாவும் இயேசுவென்ற பரந்தோடிய போகும் பயங்கள் யாவும் இயேசுவென்றால் பரந்தோடிய போகும் காயப்பட்ட இருதயத்தை கழுவி சுத்தப்படுத்தும் காயப்பட்ட இருதயத்தை கழுவி சுத்தப்படுத்தும் மாயை கொண்ட நெஞ்சை அது மயக்கமின்றி விடுக்கும் மாயை கொண்ட நெஞ்சை அது மயக்கமின்றி விடுக்கும் எல்லையில்லா கிருபை திரளேற்று நிறைந்திருக்கும் எல்லையில்லா கிருபை திரளேற்று நிறைந்திருக்கும் எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசுவென்ற பெயரே எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசுவென்ற பெயரே ஆண்டவாய ஜீவனே என் மார்க்கமே முடிவே என் ஆண்டவாய ஜீவனே என் மார்க்கமே முடிவே என்னால் வரும் துதியை நிறைவேற்றிக் கொள்ளும் தேவி என்னால் வரும் துதியை நிறைவேற்றிக் கொள்ளும் தேவே விசுவாசியின் காதில் படையேசுவென்ற நாமம் விசுபாயவ செவியில் ஒளி இனிப்பாகுது பாசம்
விருப்பாய செவியில் தோனி இனி பாகுது பாசம்